வாட்ஸ்அப் காய்ஸ், ஹாட் ஷாட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு கேமிங். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ட்ரையல்ட்டு ஒரு டெஸ்ட் வர வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு போனாலும் டெஸ்ட் வைக்கிறாங்க, காலேஜ் போனாலும் டெஸ்ட் வைக்கிறாங்க, கேம் விளாட வந்தால் அங்கேயும் டெஸ்ட் வைக்கிறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து அந்த டெஸ்ட் வந்து டெய்லி வந்து ஒரு 8 கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 8 கொஸ்டின் தான் நினைக்கிறேன், 8 நேற்று நான் விட்டுட்டேன். ஸோ அது 8 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணோம்னா வந்து ஒரு 270 பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ சர்ஃப் போர்டு, அப்புறம் வந்து இந்த லூட் கிரேட்டு தராங்க, வெப்பன் லூட் கிரேட்டு. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். 100 பாயிண்ட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் எடுக்கணும். ஸோ வந்து இது வரைக்கும் 8 கொஸ்டின் வந்து நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ அந்த 8 கொஸ்டின் உங்களுக்கு இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்களும் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸோ இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா ரேண்டமாக தான் வருது, எல்லாருக்கும் வந்து சேம் கொஸ்டின் வரதில்லை. இன்றைக்கி 8 கொஸ்டின் எனக்கு வரது வந்து அப்படி மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி நாளைக்கு அதுலேருந்து ஒரு 4 கொஸ்டின் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் கன் இஸ் ஷார்ட் கன், ஷார்ட் கன் என்ன நம்மளுக்கு தெரியும், M104 தான் ஃபேமஸ் கிடையாது, எம்பி வட்டி தெரியாது, M104. ஓகே அதே கொடுத்துடலாம். ஓகே கரெக்டான ஆன்சர் 10 பாயிண்ட்டு. விச் எக்ஸைல்டு டீமன் 5 இயர்ஸ் அகோ அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எனக்கு வந்து சரியாக தெரில. சரின்ட்டு சும்மா வந்து த உமன் ஹீ லவுடு, ஏன்னா பழைய கதையெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, கூட இருந்தவளே வந்து போட்டு தள்ளிடுவா. சரின்ட்டு உமன் ஹீ லவுடுன்னு போட்டு விட்டா கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விச்சி பிளட் டீமன் இபி ஸ்டைல். ஸோ மெக்கோவாக இருக்க வாய்ப்பு இல்லை, மிஷின் மிலிட்ரியாக இருக்க மிலிட்ரியாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஜாப்பனீஸாக தான் இருக்கும். சரின்ட்டு நான் ஜாப்பனீஸில் தான் வந்து இந்த பேய் கதையெல்லாம் போடுவாங்க. சரின்ட்டு அதை போட்டு விட்டா ரொம்ப நேரம் யோசிச்சு, சரி ஜாப்பனீஸ் தான் இருக்கும் அப்படின்னு போட்டு விட்டா அது கரெக்டாக போயிடுச்சு. ஓகே ஜாப்பனீஸ் வந்து கரெக்டான ஆன்சரு. ஓகே 3 கொஸ்டின் பண்ணியாச்சு. அது விச் ஆஃப் த ஃபாலோவிங் கட்ஸ்னால் ஸ்கோப்பு, MP40 ஸ்கோப்பு கிடையாது, MP40 தான், M60 கொண்டு A90 வரும் கொண்டு MP40. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் சார் லார்ஜஸ்ட் மேகசின், லார்ஜஸ்ட் மேகசினா கேட்லிங் தான், அதுக்கு வந்து எவ்வளோ 240 எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ ஞாபகம் எனக்கு, 1000 நினைக்கிறேன். சரி 1000. ஸோ வந்து கேட்லிங் தான், AWM கிடையாது, A94 கிடையாது, கேட்லிங்கு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஈஸியாக ஸ்னைப்பர் ரைஃபிள், ஸ்னைப்பர் ரைஃபிள் எதுவும் நம்மளுக்கு தெரியாதா, AWM போட்டு விடுங்க, AWM. ஸோ AWM ஆன்சர் கரெக்ட், 6 கொஸ்டின் ரைட்டு. விச் ஆஃப் த ஃபாலோவிங் கன்னிஸ் AR அசால்ட் ரைஃபிள், MP40 வந்து SMG, P90 SMG ஃபேமஸ் தான், ஃபேமஸாக கிளிக் பண்ணி விடுங்க இந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா. அப்புறம் ஹவு டு டீல் வித் சம் ஒன் செல்லிங் ப்ளக்இன்ஸ், ப்ளக்இன்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, இந்த மாடு ஹேக் ஆப் தான். ஸோ அந்த மாதிரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ரிப்போர்ட் டு கஸ்டமர் சர்வீஸ். நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணணும், நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த பக் யூஸ் பண்ணுறவங்கலாம் போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த 8 கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க, இந்த ஆன்சர் தான் அதுக்கு வரும். மேபி இதுலேருந்து ஒரு 4 கொஸ்டின் உங்களுக்கு வரலாம், 4 கொஸ்டின் நாளைக்கு கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதையும் பார்த்துங்க. ஓகேவா, ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி வந்து இன்கேஸ் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படி இல்லாட்டினாலுமே வந்து இந்த வீடியோ எடுத்து நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாட்டினா வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து உங்களுக்கு எத்தனை எனக்கு என்ன கொஸ்டின் வந்துச்சு, அந்த கொஸ்டின் நான் என்ன ஆன்சர் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து என்ன கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது வந்து நான் போட்டுறேன். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திஸ் ஹாட் ஷாட் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங், டேக் கேர், பை பை.